அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு TN43 கிச்சன் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பருப்பு ரசம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். துவரம் பருப்பு கழுவி முதல்ல வேக வச்சிடலாம். துவரம் பருப்புலேயும் செய்யலாம், கடலை பருப்புலேயும் செய்யலாம். நான் துவரம் பருப்பு வந்து இப்போது அரை கப்பு எடுத்து முதலே கழுவி இப்போ தண்ணி ஊற்றி வேக வச்சிடுறேன். வேக வச்சதுக்கப்புறம் அதோடய இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பூண்டு, வெங்காயம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், புளி, பூண்டு, வெங்காயம், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கடுகு, குருமிளகு, சீரகம், டால்டா, இது லாஸ்ட்டில் பருப்பு தாளிக்கிறதுக்கு, வரமிளகா, கொத்தமல்லி, வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு அந்த பருப்பு தாளிக்கணும். அதனால நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு அந்த பருப்பை வேக வச்சு தனியாக எடுத்துக்கணும். இப்போ வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பருப்பு வெந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 3-4 விசில் வர மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வெந்துருச்சு. வெந்த உடனே அந்த நம்ம தண்ணியை வந்து தனியாக வடிகட்டிடணும். புளியை வந்து ஆல்ரெடி சுடு தண்ணி போட்டு நான் இது பண்ணி ஊற வச்சுருக்கேன், அது தனியாக இருக்குது. இந்த பருப்பு தனியாக எடுத்துகிட்டு புளி ஊற வச்சதையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை புளி வேண்டாம் அப்படின்னா தக்காளி கூட யூஸ் பண்ணிக்கலாம், லெமன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புளியை ஸ்கிப் பண்ணிட்டு ரசத்துக்கு புளி தான் மெயின். அதனால நான் புளி கரைச்சி அதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றுனதுக்கப்புறம் கடுகு எண்ணெய் சுட வச்சு, எண்ணெய் சுட வச்சு அதில் கடுகு போட்டுக்கலாம். ரசம் நான் ரசத்துக்கு வந்து பொடி போட மாட்டேன். ரசப்பொடி நானே தான் பொடி செய்வேன். அதுவும் எப்படின்னு காட்டுறேன். ரசம், கருவேப்பிலை, எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகாத்தூளும் இதுவும் கொஞ்சம் நல்லா இதானப்புறம் அதை தண்ணியை ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் சுட வச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த மசாலா, நான் ரசப்பொடி யூஸ் பண்ண மாட்டேன், மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு நான் காட்டுறேன். ரசத்துக்கு நான் எப்போவுமே ரசப்பொடி போட மாட்டேன். அதுக்கு குருமிளகு, ஜீரகம், பூண்டு இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடணும். முதல்ல ஜீரகமும் குருமிளகும் போட்டு ஒரு அரை அரைச்சதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்குங்க. பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்திருக்கேன், நான் ஒரு 10 பல்லை எடுத்திருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா ஒரு அடி அடித்த உடனேவே அதில் ரசத்தில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு பாயில் வந்த உடனே கொத்தமல்லி போட்டு இறக்கணும். சுவையான பருப்பு ரசம் ரெடி. அடுத்து நம்ம அந்த பருப்பு வச்சு இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்மளுக்கு பொரியல் செய்ய முடியல கொஞ்சம் சீக்கிரம் அப்படிங்கிறப்போ இது நீங்கள் பண்ணிவிட்டால் இதுலேயே பொரியலும் ஆகிடும், இதுலேயே ரசமும் ஆகிடும். இல்லை பொரியல் தான் செய்யணும் அப்படின்னா அந்த காயிலையும் அந்த பருப்பு போட்டு கூட நீங்கள் கூட்டு எதுனாலும் செஞ்சுக்கலாம். பெருங்காயம் போடுற லாஸ்ட்டாக அதே பருப்பில் வச்சு நீங்கள் கூட்டு கூட செஞ்சுக்கலாம். இப்போ அந்த சர்விங் பவுலுக்கு நான் ரசத்தை மாற்றிட்டு அந்த பருப்பை எப்படி தாளிக்கிறதுன்னு காட்டுறேன். ஒரு வடை சட்டி வச்சு அதில் டால்டா போட்டுருங்க. டால்டா, நெய், வெண்ணெய் எதுனாலும் போடலாம். ஆனால் டால்டா இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னு நான் டால்டா யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் டால்டா, ஒரு பெரிய வெங்காயம், வரமிளகா, உப்பு, மஞ்சத்தூள், ஜீரகம், கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி போடணும், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபாஸ்ட்டான ஒரு நாள், ரொம்ப லேசியான ஒரு நாள் இது செய்யணும் அப்படின்னு நினைப்பிறப்போ நீங்கள் இது செய்யலாம். முதல்ல இது கடாயை சூடுனதுக்கப்புறம் டால்டாவை போட்டு அது கொஞ்சம் உருக்கின உடனேவே அது கொஞ்சம் உருகிடணும். வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு டால்டாவை நெய்யே வெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டால்டாவை போட்டு நல்லா சூடாக்கி வச்சுருங்க. சூடான உடனேவே கடுகு, நெக்ஸ்ட்டு சீரகம், நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை. இது கொஞ்சம் கருவேப்பிலை அந்த வணக்கிற மட்டும், அப்புறம் வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் போட்டு ஃபுல்லாக ஃப்ரை பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு. அப்போ தான் அந்த வெங்காயோட கிறிஸ்பினஸ் இருந்தால் தான் இந்த பருப்பு நல்லாயிருக்கும்.
வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வரும் மிளகா. வெங்காயம் பாருங்க இந்த மாதிரி கரெக்டு. கொத்தமல்லி, கொத்தமல்லி போட்டு அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு. அப்புறம் நம்ம இந்த பருப்பு வேக வச்சு இது பண்ணி ஸ்டெயின் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் திக் பண்ணிடுங்க, இல்லை இது கரெக்டான பக்குவம்னா எடுத்துகிட்டா அது ஆறினதுக்கப்புறம் நல்லா திக்காகிடும், தொக்கு மாதிரி ஆகிடும். இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லாவும் இருக்கும். நீங்கள் வேணால் டால்டாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெய் வெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதுவும் முடிஞ்சிச்சு. இப்போ இதுவும் சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு நெய் கொஞ்சம் நான் மேலே விட்டுருக்கேன், நீங்கள் வேணால் வச்சுக்கலாம் இல்லைனா அதுவும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய். சுவையான பருப்பு ரசம் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.